அமீர் ப்ரோ, சந்திராயன் த்ரீய டிராயிங் பண்ணுங்க ப்ரோ. ஓகே கைஸ், இன்னைக்கு நாம வந்து சந்திராயன் த்ரீய நம்ம நோட்ல பறக்க விட்டா எப்படி இருக்கும் வாங்க பாப்போம். உலக வரலாற்றில் முதல் முறையாக சந்திராயன் த்ரீயை நோட்டில் பறக்க விட போகிறார். எப்படி நல்லா இருந்துச்சா? ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி ரெடி பண்றது, இந்த டிராயிங் எப்படி ரெடி பண்றதுன்னு வாங்க பாப்போம். கைஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அவுட்லைன் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டோம். ஸோ இந்த அவுட்லைனுக்கு அப்புறமா வந்து கீழே வந்து நான் ஒரு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து நான் கொடுக்கறதுக்காக பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஃபயர் இருக்கும்ல, அந்த ராக்கெட் வந்து மேலே போச்சுன்னா கீழே வந்து ஃபயர் வரும்ல, ஸோ அந்த எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஷேடோ கொடுக்க போகிறோம், பிகாஸ் என்னோடய லைட் வந்து இங்கே இருக்குது, ஓகேவா, இங்கே வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே வந்து நான் ஷேடோவை நான் இப்படி கொடுக்க போகிறேன். அதாவது ஜெட்டு பறந்துட்டு இருக்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். அதான் சாரி, ஜெட்டுன்ற பாருங்க, ராக்கெட் வந்து பறந்துட்டு இருக்கிற மாதிரி நான் வந்து டிராயிங் இப்போ பண்ண போகிறேன். ஓகேவா, ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கைஸ் நான் வந்து அந்த பிளாக் கலர் ஸ்கெட்ச் பண்ண வச்சு நான் வந்து அந்த ராக்கெட்டை வந்து பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இப்போ ஸ்மோக் எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நான் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்மோக் எஃபெக்ட் வந்து சரியாக தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒயிட் கலர் பென்சில், ஓகேவா, இந்த மேலே மாட்டியிருக்கேன்ல, இந்த ஒயிட் கலர் பென்சிலை வச்சு நான் வந்து ஸ்மோக் எஃபெக்ட், ஒயிட் கலர் பென்சில் ப்ளஸ் இந்த நார்மல் பென்சில், ஓகேவா, ஆர்ட் லைன் நார்மல் பென்சிலை வச்சு நான் இந்த ஸ்மோக் எஃபெக்டை நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்னு வாங்க பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாது, அதாவது இந்த இருக்கல இந்த இடம் ஏற்கனவே சொல்லல, இந்த இடத்துல வந்து ஃபயர் எஃபெக்ட் வரணும், அதாவது எல்லோ கலரு நம்ம வந்து வச்சு அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் அந்த இடத்துல நான் பண்ணலை, மற்ற இடத்துலலாம் புக்க மாதிரி நான் ட்ராயிங் பண்ணுறேன். ஓகேவா கைஸ், இப்போ பார்த்தீங்களா அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து கீழே அப்படியே அந்த பேப்பரில் அப்படியே கொஞ்சம் இதுவாகிற மாதிரி பறக்கிற மாதிரி இங்கே வந்து ஷேடோ இருக்குது. ஸோ ஷேடோ வந்து இது வரைக்கும் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியுதுல. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ராக்கெட்டை வந்து டிசைன் பண்ணலாம். ஓகேவா, இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை வச்சு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஒயிட் கலர் பெயிண்ட்னா இதுவும் ஒயிட்டாக இருக்குது, ஸோ பேப்பரும் ஒயிட்டாக இருக்குது, இதுவும் ஒயிட்டாக இருக்குல்ல. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கிரே கலரில் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து இப்போது இதுக்கு டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்தியன் ஃப்ளாகு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அந்த கோடுங்கள்லாம் வரையணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம்னா இது இந்த டிராயிங் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஓகே கைஸ், இப்படி தான் வந்து நம்ம சந்திராயன் த்ரீயை நம்ம டிராயிங் பண்ணணும். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் அண்ட் செலக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்.